வழிசாலை போடுறதுக்கு நான் போராடி பெற்ற எட்டு வழிசாலை அப்படின்னு இதே எடப்பாடி சொன்னார். நான் போடவே இல்லை, மத்திய அரசாங்கம் போடுதுன்னு எடப்பாடி சொன்னார். நான் இப்ப சொல்றேன், பால்மேல் சத்தியம் பண்ணி சொல்றேன், நித்தியன் கட்கரி அமித்ஷா எடப்பாடி அவர்களுடைய பின்பாட்டு பாடும் அமைச்சர்கள் இந்த பால் மாறி பாடா போகட்டும், இந்த பால் மாறி பாடா போகட்டும். வாழ்க்கையில கண்ணகி குடும்பத்துல பிறந்தது உண்மை என்ன நடக்கும் நடத்தே தீரணும். நான் நடிக்கல, காவல்துறையே பத்து பேத்துக்கு மேல கொடுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அனுமதி கொடுக்க நீ யார்? ஆஞ்சநேயரா? என் ஈஸ்வரனா? என் காளியாயா? யார் நீ? யார் என் வரி பணத்துல சம்பளம் வாங்கும் நீங்கள்? நாங்க சொல்லபடி கேட்கணும். அந்நிய நாட்டுக்கு வீட்டை திறந்து விட்டு கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எட்டு வடி சாலை போட வந்துக்கிற நீங்க மகானுங்க. அதை எழுத்து கேட்டா நாங்க தீவிரவாதிங்க. ஒன்னு சொல்றேன்டா, இந்த மரத்தை தவிட்டலாம், மரத்தை அழிக்கலாம், ஓடை அழிக்கலாம், ஏரி அழிக்கலாம். பாவிகளே, இந்த மலையை அழிச்சிட்டீங்கன்னா எப்படா உருவாக்க போறீங்க? டே பாவிகளே, மரத்தை அழிச்சிட்டா வச்சு காப்பாத்திரலாம், இந்த மலையை அழிச்சா எப்படா காப்பாத்த போறீங்க? ஒரு மலையில இருந்தாதான் மழை பொழிவு வரும், சிறு ஓடைகள் வரும், சிறு ஓடை பெரு ஓடையா மாறும், பெரு ஓடை ஆறுகளா மாறும், ஆறுகள் நதிகளா மாறும். என் மக்கள் குடிநீருக்காக ஏங்காம நல்லா இருப்பாங்க. பாவிகளே, மலைய கொடைதான்டா அந்த எட்டு வழிச்சாலை ஆரம்பத்திலிருந்து அதே தான்டா சொல்றேன். ஒரு விஷயம் நல்லா கவனமா வச்சுக்காங்க, மண்டிகிட்டு சாவது கேவலத்திலையும் கேவலம், தரங்கட்ட கேவலம், தரங்கட்ட கேவலம். என்கிட்ட இருக்கிறதில்ல, நம்ம கிட்ட இருக்கிறது உயிர் ஒன்றுதான். இந்த மண்ணுக்காகவும் இந்த மலைக்காகவும் போனால் என் மயிரே போச்சு. எட்டு வழிச்சாலை இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். எங்களை அழிக்க நினைச்ச அத்தனை குடும்பங்களும் விவசாயத்தை அழிக்காதீங்க, விவசாயத்தை அழிக்காதீங்கடா. எங்களை வாழ விடு, நாங்களை வாழ விடு. நாங்க எங்களுடைய உரிமை தான் கேட்கிறோம், எங்கள் உரிமையை கேட்கிறோம். காப்பாத்து.